வச்சு அங்க இருக்கிறவங்கலாம் அறம் வச்சு கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் தொடர்ந்து இந்த வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு முகாம் பார்க்க போனா தான் மிகப்பெரிய ஒரு உத்தேசம். இந்த பதம் சுந்தராஜ்யம், சுந்தராஜ்யம் ஒன்றினா இருக்காரு. ஆனா சுந்தராஜ்யம் நான் சொல்றேன், உங்களுக்கு உத்தேச செயலாளர் துணை பொருளாளர் எல்லாமே ஒரு லிஸ்ட் கொடுங்க, இருக்குது ஆத்மடம் இருக்குது, சாலைகள் இருக்குது, தண்ணி பச்சை இருக்குது, பட்டா பச்சை கொடுக்கறேன்னா நான் எப்படி வராமல் இருப்பேன்? இடையில ஒரு ஆள் கூப்பிடறாரு, எப்படி வர முடியும்? நான் கட்சியை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் ஒன்றிய செயலாளர் கையில வைக்கிறேன். ஒன்றிய செயலாளர் என்ன அழைப்பு கொடுக்கணும், ஒன்றிய செயலாளர் நான் சந்திக்கணும், ஒன்றிய செயலாளர் முகாம் செயல் சந்திக்கணும். இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறதால பலர்களே நம்முடைய கட்சியுடைய வலிமை என்னன்னு தெரியாது. தம்பி வந்து நான் அந்த வடிவேலை போய் பார்த்தனா அவர் கொத்தனார் வேலை பார்க்குறேன், அவரை நான் தப்பாக சொல்கிறேன், அவர் கொத்தனார் வேலை பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது தான் வருது. சாயந்தரம் போட்டால் வேறு விஷயம், காலையில் வந்து அவருடைய தொழில் எடுத்துக்கிடுவார். இந்த முழு நேர ஊழியர் இல்லாமல் குடும்ப சோப்பை வந்து பெண்களுக்காக சம்பாதிக்க போகிறவர் கட்சிப்பணி செய்ய முடியுமா? மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் வந்தாலும் எதிர்பார்க்க முடியாது. அவங்க தலைவர் மாவட்ட செயலாளர் அவங்க ஆறு மாவட்ட